இந்தியாவை அடுத்த 25 ஆண்டுகளில் வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற தரமான பொருட்களை உற்பத்தி செய்வது மிகவும் அவசியம் என மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்திய தர கவுன்சிலின் 25வது ஆண்டு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் இவ்வாறு கூறினார். நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் நீடித்த வளர்ச்சி என்ற இலக்கை அடையவும் தரமான பொருட்களை உற்பத்தி செய்து விற்பனை செய்வது இன்றியமையாத ஒன்று என்று குறிப்பிட்டார். பொருளின் விலைக்காக தரத்தில் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது என்று கேட்டுக்கொண்ட அவர், தரமான பொருட்களை மக்களால் எப்பொழுதும் விரும்பி வாங்கப்படும் என்றும் தெரிவித்தார். குறிப்பாக ஒரு மாவட்டத்திற்கு ஒரு விளைபொருள் என்ற மத்திய அரசின் திட்டத்தையும் அமைச்சர் பியூஷ் கோயல் நினைவு கூர்ந்தார். Has led to a gain, financial gain of $45 million. And the scalability of the opportunity to duplicate that in other companies. And I could just go on and on. But on a smaller side, Mr. D.L. Shah and I share a birthday.